கைஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு சித்து சமையல். ஸோ இன்னைக்கு நம்ம சித்து சமையலில் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கம்மா மாயம்மாங்கிற மாதிரி ஜக்கம்மா பிரியாணிக்கு வந்திருக்கோம். இந்த கடையை பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருமே இந்த கடையை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். எஸ், நம்ம ஃபுட் ஏரியா தமிழ் நம்ம ஜாஃபர் பாய் வந்து இனாக்ரேஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்து திறந்து கொடுத்த கடை தான் இந்த கடை. ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் அந்த பிளாக் கூட பார்த்துருப்பீங்க அவங்க சேனலில். எஸ், நானும் அந்த பிளாக் பார்த்து தான் இந்த கடையை பற்றி எனக்கும் தெரிஞ்சது. ஸோ இந்த கடைக்கு வரணும் நானும் எவ்வளோ நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக டிலேக்கு அப்புறமா இன்றைக்கி தான் வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இந்த கடைக்கு வரதுக்கு. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய ஸ்பெஷல் ஆஃபர்ஸ் கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்காகவே கண்டிப்பாக இன்றைக்கி வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் இன்றைக்கி வந்துட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக நீங்களும் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும்னு உங்களுக்கு ஒரு ஆர்வம் தூண்டும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வாங்க, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணனா ரொம்ப பசிக்குது, பிரியாணி வேறு என்ன வாவான் கூப்பிது. சரி வாங்க, இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஜக்கம்மா பிரியாணி எங்கே இருக்குன்னு சொல்லி நினச்சிட்ருக்கீங்களா? கவலையை விடுங்க, உங்களுக்காக தான் அட்ரஸ், இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்கே இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா உங்களுக்காக இப்போ நான் சொல்கிறேன். இந்த ஜக்கம்மா பிரியாணி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேல் ஐனம்பாக்கத்தில் இருக்குது. மேல் ஐனம்பாக்கம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் காலனி பக்கத்தில் இருக்குது. ஐசிஎஃப் காலனினா நிறைய பேர் வந்து ஐசிஎஃப்னு கூட நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம அம்பத்தூர் எஸ்டேட்லேருந்து கனரா பேங்க் வழியாக நம்ம வந்துட்டு இருந்தோம்னா அங்கே டன்லப்னு ஒரு ஸ்டாப்பிங் இருக்கும், நிறைய பேருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். டன்லப்லேருந்து லெஃப்ட் கட் பண்ணி நேராக உள்ளே வந்தீங்கன்னா, வேறு எங்கேயுமே ரைட் லெஃப்ட் எதுவுமே கட் பண்ண வேணாம், நேராக உள்ளே வந்தீங்கன்னா அங்கே ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு சர்ச் கூட இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப் காலனி ஜங்ஷன் சொல்லுவாங்க. அந்த ஐசிஎஃப் காலனிலேருந்து லெஃப்ட் கட் பண்ணணும், ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வாட்டர் டேங்க் பக்கத்துலேருந்து லெஃப்ட் கட் பண்ணணும். லெஃப்ட் கட் பண்ணி அதுக்கப்புறமும் எங்கேயும் ரைட் லெஃப்ட் கட் பண்ணுவேன்னா நேராக வந்தீங்கன்னா ஒரு 300 ஒரு 400 தூரத்தில் தான் இந்த ஷாப் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஒருவேளை கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியலனா இந்த அண்ணாவோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அவங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம சாப்பிட்ற டைம் வந்துருச்சு. நாங்கள் இன்றைக்கி என்னென்னலாம் வாங்கியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறமா ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் சில்லி சிக்கன், மூணுமே வாங்கியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஹாஃப் தான் வாங்கியிருக்கோம். நீங்கள் ஃபுல் வாங்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். நாங்கள் வந்து போதும், கம்மியாகவே போதும்னு சொல்லிட்டு ஹாஃப் வாங்கியிருக்கோம். அண்ட் பரோட்டா வாங்கினோம், பரோட்டா வந்து ஜான் ஆல்ரெடி காலி பண்ணிட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாமே சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ப்ரைஸில் நமக்கு சூப்பராக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கலாம்னு பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியும் ஃபேவரட், ஃப்ரைட் ரைஸும் ஃபேவரட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஆரம்பிக்கலாம் பார்த்தா ஃப்ரைட் ரைஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பிரியாணி வந்து நம்மளோட ரொம்ப ஃபேவரட். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா சிக்கன் பீசஸ்லாம் நல்லா உங்களுக்கு தெரியுது, நிறைய சிக்கன் பீசஸ் போட்டிருக்காங்க. அண்ட் கேப்சிகம் காய்கறியும் நல்லா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு 70 ருபீஸ்னால் வர்த்து தான் நினைக்கிறேன், சூப்பராக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உண்மையாகவே 70 ருபீஸ்க்கு ஒரு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ்ங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. நான் நினச்சேன் சரி 70 ருபீஸ் தராங்களே டேஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிலாம் யோசித்தேன். உண்மையாக 70 ருபீஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அஜினமோட்டோ கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம் வேண்டாம்னு சொல்லிட்டு, பட் எப்படி இருந்தாலும் எல்லா ஹோட்டலுமே போடுறது தான். நீங்கள் வேண்டானா ஸ்கிப் பண்ணிக்க சொல்லலாம், அவங்க வந்து அதை போடாமல் தருவாங்க. பட் சூப்பர், உண்மையாக ஒரு 70 ருபீஸ்க்கு செம்ம ஃப்ரைட் ரைஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே கொஞ்சம் சில்லி சிக்கனோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கும் சில்லி சிக்கனுக்கும் ஒரு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா சரியான காம்பினேஷனாக இருக்கும். சில்லி சிக்கன் வந்து பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்கேன். வா பாருங்கள், இவ்வளோ சூப்பராக கட்டாதுன்னு, செம்மையாக இருக்குங்க பார்க்கும்போதே, செம்ம ஜூஸியாக. அந்த சாஸ் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது, சில்லி சிக்கனில் இருக்க சாஸோட. ஸோ இப்போ நம்ம ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அப்படியே கடிச்சு டேஸ்ட் பண்ணிடலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது. இதோட நம்ம கேப்சிகமோடு சேர்த்து சாப்பிட்லாம், அப்போ தான் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சிக்கன் தனியாக கேப்சிகம் தனியான்னு சாப்பிட்றத விட கேப்சிகமோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணலாம். வேறு இல்லை, சில்லி சிக்கனுங்க செம்மையாக இருக்குது. அதிலும் சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. உண்மையாகவே இந்த கிரேவியோடு சேர்த்து சாப்பிடும்போது வேறு லெவல் சில்லி சிக்கனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னுடைய ஃபேவரட் பிரியாணிக்கு நாங்கள் வந்திருக்கோம். வாவ், சிக்கன் பிரியாணி மறுபடியும் நான் சொல்கிறேன், வாவ், தங்க புதையல் எனக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி சிக்கன் லெக் பீஸ். ஸோ சிக்கன் பிரியாணி ஜஸ்ட் 50 ருபீஸ்க்கு பாருங்கள் எவ்வளோ பிரியாணின்னு, நல்லா இன்றைக்கி ஒரு கட்டுக்கட்டலாம் உண்மையாகவே. அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 பீஸ் சிக்கன் இருக்குது 50 ருபீஸ்க்கு, ஓகேவா? 2 பீஸ், எஸ், 2 பீஸ் சிக்கன் பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் 50 ருபீஸ்க்கு வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முட்டை கிடையாது, உங்களுக்கு முட்டை இல்லாமல் சிக்கன் பீசஸ் கொடுப்பாங்க. அண்ட் ஆனியன் ரைத்தா கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்கோட கிடைக்கும், சரிங்களா? இதை வந்து கொஞ்சம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அண்ணாக்கிட்ட வந்து நீங்கள் சண்டை போடாதீங்க, எதுக்கு எனக்கு 50 ரூபாய்க்கு நீங்கள் முட்டை தரலன்னு சொல்லி கேட்டுறாதீங்க. ஸோ இது வந்து 60 ருபீஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா முட்டையோட உங்களுக்கு கிடைக்கும், ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கன் பிரியாணி டேஸ்ட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ஸோ ஃபஸ்ட்டு பிரியாணி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு.
செம்மையா இருக்குங்க. உண்மையாவே பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு பிரியாணி டேஸ்ட்ல இருக்குது, செம்ம பிரியாணி. அதுலயும் முக்கியமா 50 rupees நமக்கு வந்து இவ்வளவு டேஸ்டான ஒரு பிரியாணி கிடைக்குதுன்னா தாராளமா டெய்லி கூட வந்து சாப்பிடலாம், வீட்டுல சமைக்க வேண்டிய அவசியமே இல்ல. முக்கியமா இங்க அயனம்பாக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் எல்லாருமே வந்துருங்க. அண்ட் முக்கியமா சொல்லணும்னா, நீங்க ஒருவேளை பிரியாணி வந்து நீங்க வெறித்தனமா சாப்பிடலாம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அன்லிமிட்டட் பிரியாணி வாங்கி நல்லா வெறித்தனமாக சாப்பிடலாம். நீங்கள் வந்து ஜஸ்ட் 120 rupees நம்ம ஜக்கம்மா பிரியாணி கொடுக்குறாங்க, மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. வந்து நல்லா அன்லிமிட்டடாக எவ்வளோ வேணுமோ நீங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் செம்மையாக இருக்குது, நீங்கள் வேணால் ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்கள். ஸோ இப்போ லெக் பீஸ் இங்கே இருக்குது, நம்ம லெக் பீஸை பிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாவ் பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குங்க, பாருங்களேன் செம்ம சாஃப்டாக இருக்குது. பட் லெக் பீஸ் வந்து அப்படியே எடுத்து கடிச்சா வந்து வேறு லெவலில் இருக்கும். பட் உங்ககிட்ட காமிக்கணுமே இதுக்கான ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பிச்சை கறி எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப நல்லா இருக்குங்க, இந்த மாதிரி ஒரு பிரியாணி உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 50 rupees 100% வர்த்த, இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் உங்கள் ஃபேமிலியோடு சாப்பிட்ணும், ஒரு 1 kg பிரியாணி இருந்தால் ஃபேமிலியோடு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தாராளமாக 140 வாங்கலாம். 140 வித் எக்கோடு தராங்க உங்களுக்கு, சிக்கன் பீசஸ் எக்கு ஆனியன் ரைத்தாவோடு சேர்த்து கிடைக்குது. ஸோ தாராளமாக சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்தீங்கன்னா எங்கள் அண்ணாட்ட சொல்லிருங்க, சித்து சமையல் பார்த்துட்டு நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், எங்களுக்கு ஒரு குஷியாக இருக்கும். பிகாஸ் இவ்வளோ சூப்பரான பிரியாணி நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் சித்து சமையல் பார்த்து நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். அண்ணாவும் எங்ககிட்ட சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பரவாயில்ல நம்ம சேனல் பார்த்து போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, ஜக்கம்மா பிரியாணி வந்து என்ன வாவான்னு கூப்பிட்டுட்டே இருக்குது. ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகேவா? நான் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன் பக்கத்தில் மேலே ஐயனம்பாக்கம் கிட்டே. ரீசெண்டாக நான் பிரியாணிக்ஸ் வந்து நிறைய எடுத்து சாப்பிட்ருக்கேன், ஆனால் வந்து கொடுத்த காசு அளவுக்கு அந்த அளவுக்கு ஒர்த்து இல்லை. ஆனால் இந்த கடைக்கு நான் வந்து சாப்பிடும் போது எனக்கு டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. எதுவும் அவங்க மசாலாலாம் எதுவும் ரொம்பலாம் வந்து இதெல்லாம் கலக்காமல் வீட்டு இதில் வந்து மேட் பண்ணுறாங்க, நல்லாயிருக்கு. 49 rupees ஓகே, தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு நல்லா நீங்கள் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுனாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாலும் அவங்க கொடுக்குறாங்க. இப்போதைக்கு வந்து நான் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ்லாம் சாப்பிட்ருக்கேன், வர்த்தபுளாகவும் இருக்குது, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட யார் நின்றுட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜக்கம்மா பிரியாணி ஷாப்போட ஓனர் நம்ம விஜய் அண்ணா இங்கே நின்றுட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் மட்டும் இல்லை, இன்னும் தனியாக நிறைய ஆஃபர்ஸ் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதை அண்ணாக்கிட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் என்னென்ன ஆஃபர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் அண்ணா. ஹாய் ஹாய், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்மா, நல்லா இருக்கேன். ஓகே அண்ணா, அந்த ஆஃபர் சொன்னீங்கல்ல, இல்ல இன்னும் இது தவிர இன்னும் ஆஃபர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களாண்ணா? ஜக்கம்மா பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா நார்மல் ஹோட்டல்ஸ்ல வச்சு பிரைசிங் பண்றதை விட மக்களுக்கு என்ன விதமான பிரைசிங் கொடுத்தா அவங்க சாட்டிஸ்ஃபை ஆவாங்கன்றதை பொறுத்து தான் நாங்கள் இங்கே ஜக்கம்மா பிரியாணியில் ப்ரைசிங்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன ப்ரைசிங்னு பார்த்தீங்கன்னா, ஜக்கம்மா பிரியாணி வந்து அன்லிமிட்டெட் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஃபேமஸ். நம்மளோட அண்ணாநகர் முகப்பேர் அம்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் பிரியாணி கிடையாது, நம்ம வந்து அன்லிமிட்டெட் கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட பிரியாணியோட ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 40 rupees ஸ்டார்ட் ஆகுது. 40 rupees வந்து உங்களுக்கு குஸ்கா வரும், 50 rupees பிரியாணி வந்துடும் வித் ஒரு 90 grams ஆஃப் சிக்கன் பீஸோட ஒரு 220-250 grams ஆஃப் ரைஸ். ஒரு ஆள் கன்ஃபார்மாக அந்த மீலை முடிச்சிடலாம், முடிச்சிட்டாலே அவங்களுக்கு வந்து திமன் ஆகிடும். 50 rupees ஸ்டார்ட் ஆகுது. 50 rupees ஒரு பிரியாணி கண்டென்ட், 100 ஒரு கண்டென்ட்டு, 120 ஒரு கண்டென்ட், 140 ஒரு கண்டென்ட். ஸோ ஒரு சாமானிய மக்கள் கூட வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு தான் நம்ம ஜக்கம்மா பிரியாணியை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். 100 rupees தான் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட 50 rupees பிரியாணி சாப்பிட்லாம், 40 rupees பிரியாணி சாப்பிட்லான்றது தான் என்னோடய கான்செப்ட்டு. அதுவும் வந்து நம்ம ஏன்னா தானு கொடுக்காமல் கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் தான் எல்லாம் பிரியாணி நம்ம எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். 50 rupees கொடுக்குறோமே அப்படின்றதுக்காக வந்து நம்ம எந்த வித ப்ரிசர்வேட்டிவ்ஸோ எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. பிரியாணி வந்து சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும், இட்ஸ் அ டைஜஸ்டபிள் ஒன் தான். நீங்கள் சாப்பிட்டு அடுத்த 15 minutes பிரியாணி வில் கெட் டைஜஸ்ட். அதுதான் நம்மளுடைய ஸ்பெஷாலிட்டியே. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஜப்பார் பாயோட ட்ரைனிங்கில் வந்த சிஷியன் நான். ஸோ அதனால் அவரோட என்ன இருக்கோ அதை விட எக்ஸ்ட்ராவாக தான் நாங்கள் பண்ணுவோமே தவிர்த்து அதை விட கம்மியாக போடவே மாட்டோம். அண்ட் மெயின் ஜக்கம்மா பிரியாணின்னு சொல்லி வச்சுருக்கீங்க. ஸோ ஜக்கம்மாங்கிறது யார் ஆக்சுவலாக அந்த பாட்டி? யார் ஜக்கம்மான்றது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா, இவங்க வந்து என்னுடைய பாட்டி. இவங்க என்னென்னா ஒரு வெள்ளிக்கிழமையும் வந்து அவங்க இருக்கிற ட்ரிப்ளிகேனில் பார்த்தீங்கன்னா 100-150 வந்து சாப்பாடு போடுறது வழக்கம். அவங்க அன்றைக்கி சாப்பாடு போடலைன்னா அவங்களால தூங்கவே முடியாது. வெள்ளிக்கிழமைனா ஒரு வெள்ளிக்கிழமையும் போடுவாங்க, இல்லாதவங்களுக்கு நிறைய கொடுத்து பழகியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுடைய பேர் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக அவங்கள வாழ வைக்கணும், அவங்க இறந்தும் வாழ வைக்கணுன்றதுக்காகவே எங்கள் ஆயா பேரில் வந்து இந்த பிரியாணி ஷாப்பை நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வந்து இங்கே வெறும் பிரியாணி அண்ட் நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கிடைக்குமா, இல்லை வேறு என்னென்னலாம் கிடைக்குங்க? இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பிரியாணி மட்டும் வைக்கல, நம்ம சைனீஸும் வச்சுருக்கோம். சைனீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் ரைஸ், வெஜ் ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees கொடுக்குறேன் நான். ஃப்ரைட் ரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 50 rupees, அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக் ரைஸ் 65, சிக்கன் ரைஸ் 70 rupees வந்துடும். ஸோ அப்படியே தான் உங்களுக்கு கன்யூ ஆகும். எல்லா விதமான சைடிஷும் நம்மகிட்ட இருக்குது. சில்லி சிக்கன் ஸ்டார்ட் ஃப்ரம் சில்லி சிக்கன்,
சாசி லாலிபாப்பு எல்லாமே ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன பெஸ்ட் சைனீஸ் கிடைக்குமோ அது எல்லாமே இங்கேயே கிடைக்கும். நம்ம மலபார் பரோட்டா வச்சுருக்கோம் வித் ஓல்ட் அண்ட் ஓல்ட் கேரளா ஸ்டைலு. இந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சால்னா அதே மாதிரி தான். சால்னாவும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அரேபியன் ஸ்டைலில் தான் வைக்கிறோமே தவிர்த்து நார்மலாக வைக்கிற சால்னா மாதிரி நாங்கள் எதுவும் வைக்கல. பிரியாணி எதுக்காக நாங்கள் 50 ரூபீஸ் கொடுக்குறோம்னா, ஒரு சராசரியான சாமானிய மக்கள் வந்து மினிமம் குவான்டிட்டி ஆஃப் ப்ரோட்டீனை வந்து ஒரு நாள் கன்சியூம் பண்ணோம். புரதச்சத்து ரொம்பவே முக்கியமான விஷயம் ஒரு மக்களுக்கு. ஸோ தொப்ரிஞ்சி அந்த மாதிரிலாம் நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதனால் எனர்ஜி இருக்கலாமே தவிர்த்து நிறைய சைட் எஃபெக்ட்ஸும் உண்டு. இப்போ பட் ஆனால் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன்ஸும் கார்போஹைட்ரேட்ஸும் ரெண்டும் சேர்ந்த மாதிரி உங்களுடைய பாடியில் ட்ராவல் ஆகிறதுனால ஈக்குவல் சோர்ஸ் ஆஃப் உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும், எனர்ஜியும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் நல்லது சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லதை மட்டும் சாப்பிடுங்க. ஏதோ கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடத்தையும் சாப்பிட்றத விட்டுட்டு நல்லதை சாப்பிட்றோமான்னு ஒரு தடவை சுயமாக யோசித்து செய்யுங்க. ஜக்கம்மா பிரியாணியோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரியணும்னா ஃபேஸ்புக்கில் என்னோடய பேஜ் இருக்குது ஜக்கம்மா பிரியாணின்னு சொல்லிட்டு, நீங்கள் அந்த பேஜுக்கு வந்து லைக் அண்ட் ஷேர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தினமும் நாங்கள் போடுற ஆஃபர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரெகுலராக உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இந்த ஆஃபர் மட்டும் இல்லாமல் இன்னும் புது புது ஆஃபர்கள் வந்து உங்களுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக என்னை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. ஜக்கம்மா பிரியாணியை ஃபேஸ்புக்லேயும் லைக் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஜக்கம்மா பிரியாணிக்கு வாங்க, நானே தான் சமைக்கிறேன், வேறு யாரும் மாஸ்டர்லாம் கிடையாது. ஸோ அதனால் ஒரு ஒரு சாப்பாடும் ஒரு ஒரு மசாலாவும் பார்த்து பார்த்து மக்களுக்காக சமைக்கிற விஷயம். இந்த 50 ரூபா கூட எல்லா மக்களுக்கும் போய் சேரணுன்றதுக்காக தான் 50 ரூபாய்க்கு பிரியாணி போட்டுது. வாங்க ஜக்கம்மா பிரியாணிக்கு, ஜக்கம்மா பிரியாணிக்கு வந்து நல்லா சாப்பிடுங்க. நன்றி. ஜக்கம்மா நீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தீங்க. உண்மையிலே ஜக்கம்மா பிரியாணியை ஒரு நாளாச்சும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லி சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்துக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ணாவும் நம்மளுக்கு ரொம்ப டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம கூட பேசினாங்க. ஸோ அண்ணாவுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டீங்க, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் வேறு ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பை.